ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयद्दीपमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனெடுமதில் புடைசூடயோத்தியன்றும் மணிநகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொண்டோ கண் குளிரக்காணுநாளே ஆழ்வார்கள் அனுபவம் இன்று ஒரு இரச்சொல் இன்று ஒரு இரச்சொல் ஒவ்வொரு நாளும் இந்த மனித வாழ்க்கையானது மாண்புடைய வாழ்க்கையாக அமைய வேண்டும். இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் இனிய நாள் என்றுதான் சொல்லுவார்கள். அதெல்லாம் குட் மார்னிங் என்று சொல்லுகிறார்கள். நல்ல நாள் சுப்பிரபாதம், கர்த்தவ்யம் தெய்வமான்மிக்கம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த வாழ்க்கை நன்கு அமைவதற்கு மொழி முக்கியம். அந்த மொழி என்பது முக்கியமாக தமிழ் மொழி மிகச்சிறந்த ஒரு மொழியாக அமைந்திருக்கிறது. பாரத தேசத்திலே மற்ற மொழிகள் எல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷங்கள் தான் அதனுடைய ஈடுபாடு தோற்றம் என்றெல்லாம் சொல்லுகிறார். என்றால் இந்த சமஸ்கிருதம் என்று சொல்லக்கூடிய வடமொழி, தமிழ் இரண்டும் இணையாக பிணையாக அணைத்துக் கொண்டு அற்புதமாக கோலோச்சி இருக்கிறது. அதிலே தமிழ் மொழி, அதுவும் ஆழ்வார்கள் நமக்கு அருமையான செய்திகள் சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒன்று தோன்றியது, அது சரியா தவறா என்று தெரியவில்லை. ஸ்ருதி என்று சொல்லுகிறார்கள் வேதத்தை, காதாலே கேட்டே வளர்ந்தது வேதம், எழுதா கிளவி என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தமிழை மொழி என்று சொல்லுகிறார்கள். அது கேட்டே வளர்ந்தது ஸ்ருதி, சுத்தம் ஸ்ருதி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மொழி மொழிதல், வாயினாலே மொழிதல், திருமொழி திருவாய்மொழி, இது மொழி. இது உரைக்கப்பட்டு ஏற்கனவே சொல்லப்பட்டு கேட்கப்பட்டது, இது அற்புதமாக ஏடுபடுத்தப்பட்டு ஈடாகவும் ஏடாகவும் ஈடில்லாத ஏடாகவும் எந்தை தந்தை தந்தையிட்ட மூத்தப்பன் ஏழுபடிகால் தொடங்கி வந்து வந்து வழிவழி ஆட்சைகோம் என்று அற்புதமான தமிழ் எம்பெருமானை காட்டி கொடுக்கிறது. எம்பெருமானை கட்டி போட்டதும் இந்த தமிழ்தான். பாமாலை பூமாலை என்று சொல்லி இப்படி ஒரு அனுபவம் வேற எந்த ஒரு நாட்டிலும் கிடைக்காது. பாமாலை பாடிக் கொடுத்தாள், பூமாலை சூடிக் கொடுத்தாள் என்று. அது மாதிரி இங்கே நம்மாழ்வார் பேசாமலே இருந்து பேசினார். அவருடைய அற்புதமான திருவாய் மொழியிலே ஒரு ஈரச்சொல், இன்று ஒரு ஈரச்சொல், கிளரொளி என்பது இன்றைய ஈரச்சொல்லாக அமைகிறது. கிளரொளி, அதை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. கிளரொளி, கிளர்ச்சி, ஒளி, கிளர் ஒளி என்று பேசுகிறேன். துளிர்த்து இந்த கிளர்ச்சி என்று சொல்லும் பொழுதே அங்கே ஒரு வேகம் இருக்கிறது, அங்கே ஒரு புதிதான ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த பாடலும் ரொம்ப அற்புதமா அமைகிறது. நான்கு நான்கு வரிகளிலே அருமையான செய்திகளை இங்கே பேசுகிறார். நான்கு வரிகள், முதலிலே அந்த மனிதனுடைய சேத்தனுடைய ஜீவாத்மாவனுடைய பண்ண வேண்டிய கடமைகள், அவனுடைய நிலைமையை பற்றி பேசுகிறது. இரண்டாவது வரி அந்த கோயிலை பற்றி சொல்லுகிறது. மூன்றாவது வரி சோலையை பற்றி சொல்லுகிறது. நான்காவது வரி செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுகிறது. அற்புதமாக நான்கு வரிகள் வைர வரிகளாக அமைகிறது. கிளரொளியிலம்மை கேட்டுவதன் மூலம் வளரொளி மாயோன் மருவிய கோயில்,
வளரிளம் பொழில் சூர் மாலிரும் சோலை தளர் விலராகில் சார்வது சதிரே கிளரொறி இளமை கெடுவதல் முன்னோ வளரொளிமாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூர் மகளிரும் சோலை தளர்வீலராகில் சார்வது ததிரே. பாட்டினுடைய அழகு கம்பீரம் இளமை கிளரொளி இளமை குட்டிகளிலே அது தந்தி குட்டியா இருந்தா கூட அழகா இருக்கும், கழுதை குட்டி கூட அழகா இருக்கும், கழுதைகள் அழகாக இருக்கும், இளமை அழகானது. கிளரொளி இளமை கெடுவதல் முன்னோ வாள்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி முப்பெய்தி. அதற்கு முன்னாலேயே கிளரொளி இளமை கெடுவதல் முன்னோ இந்த குழந்தைகள் 8 வயதிலே யக்னோபவீத தாரணம் என்று சொல்லக்கூடிய பிரம்மோபதேசம் பெற்று அந்த குழந்தைகள் வேதம் சொல்லும் பொழுது அதை கேட்டிருக்கிறீர்களா? பாரதத்திலே கேட்டார் ஒருத்தர், இறைவன் எங்கெங்கு இருப்பான்? வெள்ளை தாமரைப்பூ அவள் இறைவி என்று சொல்கிறான். இறைவனோ இறைவியோ? அந்த கடவுள் எங்கெங்கே சாநித்தியம் இருக்கும்? நான் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒளியில் இருப்பாள், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள்ளின்று கொள்வார். அந்த கணம் வேதங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் கேட்டு பாருங்கள். இளமை வேதம், இளமையிலே சொல்லக்கூடிய வேதம் இருக்கிறதே அற்புதமாக இருக்கும். சுகபோதம் பாலபோதம் என்றுலாம் சொல்வார். அப்படியாக கிளரொளி இளமை கெடுவதன் முன்னோ பொலூஷனோ அங்கே மற்றவரு அழுக்கோ படுவதன் முன்னாலே கிளரொளி இளமை கெடுவதன் முன்னோ அதுதான் சொன்னார். கருவிலே திருவுடையார் என்று சொன்னார்கள். சில வைஷ்ணவர்களை கர்ப்ப வைஷ்ணவர் என்று சொல்லுவார்கள். அதாவது அறியா காலத்து அறிவித்து என்று பேசுவார். இங்கே எம்பெருமானுடைய அனுகிரகமானது பிரகலாதனுக்கு அந்த குழந்தை வெளியிலே வருவதற்கு முன்னாலே கருவிலேயே நாரதராலே உபதேசம் பண்ணப்பட்டதாம். அப்படியாக கிளரொளி இளமை கெடுவதன் முன்னோ வளரொளி மாயோன் மருவிய கோயில். மாயோனுடைய ஒளி எப்படி இருக்கிறது? வளர் ஒளி மாயோன். மனிதர்களுடைய இளமை எப்படி இருக்கிறது? கிளரொளி இளமை. இந்த கிளர்ச்சி கிளர் சொன்னாலே அதுக்கு அவத்தியம், அதுக்கு முடிவு உண்டு. கிளர் கிளர்ச்சி என்று சொல்லும்போது தளர்ச்சி உண்டு. ஆனால் இது எப்படி? வளரொளி மாயோன், அது வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒளி எம்பெருமானது. சுடன் மிகு சுருதியில் இவை உண்ட சுடனே வளரொளி மாயோன் மருவிய கோயில். அவன் மாயோன், அவன் இங்கே எப்படி எப்பொழுது வருவான்னு தெரியாது. அப்படிப்பட்டவன் மிக விரும்பி இருக்கிறான். 2 சோலைகள் நமக்கு தமிழருக்கு கிடைத்த பாக்கியம். தமிழகம், அந்த தமிழகத்துக்கு அந்த பக்கத்திலே திருமலை, இங்கே ஒரு திருமலை, தெற்கே ஒரு மலை, வடக்கே ஒரு மலை. இது வடமலை, அது தென்மலை என்று சொல்லுகிறார். அது சோலை மலை, இதுவும் சோலை மலை. அதற்கு பேரே அழகு, அந்த பேரையே சொல்லிக் கொண்டிருக்கலாம். சோலை, இரும் சோலை, மாலிரும் சோலை, திருமாலிரும் சோலை, ஆயிரக்கணக்கான சோலைகள் அங்கே இருக்கிறான். எனவேதான் திருமாலிரும் சோலை என்று பெயர். வளரிளம் பொழில் சூமாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சரிதே. நீங்கள் உண்மையான புருஷார்த்தத்தை மேம்பொருளை அடைய வேண்டுமானால் சார்வது சதிரே மலையை அடையுங்கள். பெரியவர்கள் அற்புதமாக சொல்லுகிறார். எம்பெருமானை அடைவதை விட எம்பெருமான் இருக்கக்கூடிய இருப்பிடம் ரொம்ப முக்கியம். சேத்திரன் சேத்ரஜன் என்று பகவத்கீதை பேசும். இப்போது நாம் இந்த பாடலிலே முதலிலே நமக்கு ஆழ்வார் பெருமான் உணர்த்தக்கூடிய உண்மைகளை பார்க்கிறோம். சதிரிட மடவார் சாட்சியை மதியாது
Nari Sanabarina Bide Sundritla Maga Moga Vesham Yetal Mamsavasadi Vikaram Manasi Vichintya Varam Varam Pindiral Sungangoli Panteriyadoru Dumbai Pundu Undira Kidakkum Bode Udaluke Karindu Nandu Appadiyaga Sadirida Madagar Takkiyai Madiyadu Adutha Paadai Sollugiraar Payanalla Seidu Payanillai Nenje எதை செய்ய வேண்டும் என்றால் எது பயன் உள்ளதோ அதை செய்ய வேண்டும் கற்க கற்பவை கற்க என்று சொன்னது போல பயனல சொல் பாராட்டுவானை மகனல் மக்கள் பதடி எனல்ல எனவே பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே அடுத்து என்ன சொல்லுகிறார் கருமம் அவன் பாசம் கழித்து உடன்று உய்யவே கருமம் அவன் பாசம் பாஸ் பந்தங்கள் என்பதை எதில் நிற்க முடியாது அது நம்மோடே வாசனை சொல்லுகிறார்கள் அத்தகைய பாச பந்தங்களை போக்குவிட்டு உய்வதற்காக என்று சொல்லுகிறார் அடுத்த பாடலிலே திறமுடை வளர்த்தால் தீவினை பெருக்காது மோடு பருப்பார் சொல்லுவார்கள் பாரதிதாசன் பேசுவார் அறிவு கட்டவன் பணம் படைத்தால் அணுகுண்டு செய்வார் பணம் அதிகமாக போனால் தேவையில்லாத ஒரு செயல்களை நாம் ஈடுபடுவோம் காளை மாட்டுக்கு கர்வம் பிடித்தால் மண்ணை கிளறி கும்பாலே குத்தும் ஆகையினால் நம்முடைய பலத்தை சக்தியை வீணாக்கக்கூடாது என்கிறார் அடுத்த பாடலிலே கிரியன நினைவில் கீழ்மை செய்யாதே கிரியன நினைவில் கீழ்மை செய்யாதே எந்த செயலையும் கீழ்த்தனமான செயலை செய்யக்கூடாது எனவே எப்பொழுது பார்த்தாலும் மேன்மையான செயலை செய்ய வேண்டும் என்கிறார் அடுத்த வரி வளம் செய்து வைகள் வளம் கழியாதே அதாவது நாம் சிற்றின்களில் ஈடுபடாமல் நம்முடைய பலத்தை நல்வழிகளே செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் வழக்கென நினைவில் வல்வினை மூழ்காது ஏறக்குறைய அதே கருத்துதான் மீண்டும் சொல்லுகிறார் வலிமை மிக்க கொடிய பாவங்களை செய்து மேலும் மேலும் பாவமே செய்து பாவியானேன் என்று மாறிவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார் சூது என்று களவும் சூதும் செய்யாதே மீண்டும் மீண்டும் தவறான வழிகளே சென்று கொண்டிருக்காதீர்கள் ஆகவே இப்படி நமக்கு அறிவுரை கூறி அடுத்து எப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கே இருக்கிறான் வளரொளி மாயோன் மருவிய கோயில் அது குரல் சங்க தலகதம் கோயில் புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோயில் பெருமலை எடுத்தான் பீடுரை கோயில் பெருமலை எடுத்தான் மலையில இருக்கிறால் மலை எடுத்தவன் யாரு குன்றமேந்தி குளிமலையை காத்தவன் அறமுயல் ஆழிப்படையவன் கோயில் தர்ம சம்ஸ்தாபனர்த்தாய உரியமர் வெண்ணெய் உண்டவன் கோயில் சோலைமலை அழகனுக்கு அதிகமாக கண்ணனை பற்றிதான் பேசுகிறார் வளம் செய்யுமாயமாயவன் கோயில் அழக்கொடியட்டான் அமர் பெரும் கோயில் பூதனையை வதைத்தவன் என்று சொல்லுகிறார் அடுத்து வேதமும் விரித்தால் விரும்பிய கோயில் சர்வோபயோதாவோதோ கோபாலனந்தனதா பாட்டோ பகவத்கீதையை உரைத்தானாம் பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சகிருதபியேன முராரி சமர்ச்ச கிரியதே தஸ்யயமேன சர்ச்ச முடிந்தால் பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகத்தை படியுங்கள் அல்லது பகவத்கீதா கிஞ்சித கீதா கங்கா ஜலம் கங்கை ஜலத்தை திரும்பி குடியுங்கள் தினந்தோறும் அச்சுதன் நடிமலர் பச்சிலை இடுங்கள் என்றெல்லாம் சொல்லுவார் அப்படி வேதமும் விரித்தான் விரும்பிய கோயில் அடுத்து சோலை எப்படிப்பட்ட சோலையா வளரிலம் போலீசு மாலிரும் சோலை மதிதவள் குடுமீ மாலிரும் சோலை மயல் மீது போலீசு மாலிரும் சோலை வருமலை தவறும் மாலிரும் சோலை மருவில் வன் துணை சூழ் மாறிலும் சோலை மரியோடு பிணை சே மாலிரும் சோலை மரியோடு பிணை சே மான்களுடைய இணைகள் மரியோடு பிணை சேர் மாலிரும் சோலை நிலமோ மலமரு மதி சேர் மாலிரும் சோலை வளம் செய்யும் வானோ மாலிரும் சோலை மழக்களிரினம் சேர் மாலிரும் சோலை சோலை மலை அது யானையாக இருக்கிறான் அவன்
எனவே அந்த சோலை மலைக்கு யானையாக இருக்கக்கூடியவன், எனவே யானை கூட்டங்களா பின்னாலே செல்கிறதாம். மழகலித்தினம் சேர் மாலிரும் சோலை மாதுருமயில் சேர் மாலிரும் சோலை. பெண்மைகளும் ஆண்மைகளும் சேர்ந்திருக்கக்கூடிய இப்படி சோலையை வர்ணித்தார். கடைசியாக நமக்கு அறிவுரை கூறுகிறார். பதியது ஏத்தி எழுவது பயனே, மலையை வணங்குங்கள் அயன் மலை அடைவது அது கருமமே. அயன் மலை அடைவது அது கருமமே. முடிந்தால் அந்த கள்ளழகரை மலையிலே சென்று சேவியுங்கள். முடியவில்லை என்றால் பக்கத்திலே, அந்த மலைக்கு பக்கத்திலே இருக்கிற மலையை சேவித்தால் கூட அந்த புண்ணியம் கிடைக்குமா. திருமலை அதுவே அடைவது திறமே, அதுதான் திருமலை. புறமலை சார போவது கிரியே. எனவே அந்த மலையே உங்களுக்கு உபாயமாக இருக்கிறது என்ற நெறிபட அதுவே நினைவது நலமே. தீர்த்தயாத்திரை போவர்கள் அந்த போக்கடி இடங்களை எல்லாம் நினைந்து நினைந்து அனுபவிக்க வேண்டுமா. வளமுறையேறி மறுமுதல் வளமே, அதை வளம் வாருங்கள். வளம் செய்து நாளும் மறுமுதல் வழக்கே, தொழக்கருதுவதே துணிவது சூதே. பிரபத்தே தங்கிரிம் பிராய சீனிவாச அனுகம்பையே கண்ணலடி இணை எமக்கு காட்டும் கற்பு. போதவிழ் மலையே புகுவது பொருளே, போதவிழ் மலையே புகுவது பொருளே. திருமாலின் ஜோலை மலையை வணங்குங்கள், வாழ்த்துங்கள், வாழுங்கள் என்று சொல்லி கடைசியாக அங்கே பலஸ்ருதியாக சொல்லுகிறார். பொருள் என்று உலகம் படைத்தவன் புகழ்மேல், மருளில்வன் குறுகூர்வன் சடகோபன். இரண்டுவன் வருகிறவையே. பெருள் கொலை சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்து அருளுடையவன் தாள் மனைவிக்கும் முடித்தே. இந்த உலகங்கள் அனைத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தை படைத்தான். எம்பெருமானின் திருக்கல்யாண குணங்களை பற்றி சிறிதும் மயக்கமில்லாத வன்குருகூர் சடகோபன், வன்குருகூர் வன் சடகோபன் வல்லன்மை மிக்க சடகோபன். தெருள் கொள்ள சொன்ன ஓர் ஆயிரத்தி பத்து தெளியதாக நாம் எல்லாம் மருள் நீக்கும்படி மயர்வர மதிநலம் அருளிய அந்த எப்பெரு அப்படியான இந்த பத்து பாட்டுக்கள் என்ன செய்யும்? அருளுடையவன் தாள் அணைவிக்கும் முடித்தே. திருவாய்மொழி நூற்றந்தாதி பாசுரமாக கிளரொளி சேர்க்கு இருளைத்த பேரு கிடைக்க வளரொளிமால் சோலைமலைக்கே தளர்வு வரவே நெஞ்சை வைத்து சேரும் எனும் நீடு புகழ் மாறந்தாள் முன் செலுத்துவோம் எம்முடி. அற்புதமான இந்த கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் என்ற பாசுரத்தை மீண்டும் மீண்டும் அசை போட்டு இசைபட வாழ்வோமாக என்று சொல்லி, ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே, ஊமகநாதன் புரிந்திடு நன்மை உண்மையை நாவும் புகழ்ந்திடுமோ, தினமர் பொய்கையில் மீனிமன் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே, வானவர் கை தொழ வண்டி நமா தெளவாய் தொழில் சூழ்வகுடாரியாச்சாரியராச்சாரிய கத்ருதாயாத்மங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.